என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இன்னைக்கு நடக்குது. இதில் வந்து ரோஹித் சர்மா வேற லெவல் பேட்டிங் ஆடினார். இதில் வந்து ஸ்டார்க் வந்து ஒரே ஓவரில் 29 ரன் கன்சீட் பண்ணார். சரியான அடின்னு தான் சொல்லுவேன். 4 6 ஒரு 4, அதில் ஒரு பால் வந்து ஒய்டு, ஒரு பால் டாட் பால். வேறு செம்மையான நாக் ஆடினார் ரோஹித் சர்மா. ஒரு கேப்டன் இன்னிங்ஸ்னால் எப்படி இருக்குன்னா, இந்த மேட்சை பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா பிரைம் யுவராஜ் சிங் மாதிரி ஆடினார். ஸோ இவர் வந்து இந்த மேட்ச்சில் பார்த்து ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருக்காரு. 19 பால்லேயே 50 அடிச்சிட்டாரு கைஸ். ஸோ 100 வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. போட்டதெல்லாம் வேறு மாதிரி செம்மையாக ஆடிட்டு இருந்தார். ஸோ செம்மையாக இருந்துச்சு இவர் பேட்டிங்கை பார்க்க போக்க. ஸோ ஹைலைட்ஸ் பாருங்க கைஸ், செம்மையாக இருந்தது. ஏன்னா எடுத்தோடனே வந்து அட்டாக்கிங் இன்னிங் ஷாட்டை தான் ஆடிட்டுனாங்க ரெண்டு ஓப்பனர்ஸும். கோலி ஃபாஸ்ட்டாகவே அவுட் ஆனாலும் ரோஹித் சர்மா அந்த இடத்துல வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தார். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா பிரைம் யுவராஜ் சிங் மாதிரி தான் ஆடிருக்காரு. யுவராஜ் சிங் இதே மாதிரி தான் செமிஃபைனல்ஸில் அடித்தார். அதுவும் 30 பாலில் 70 ரன் அது மாதிரி அடித்தார். ரோஹித் சர்மாவும் செம்மையான நாக் ஆடினார். அவரும் அந்த லெஸ் தென் 30 பால்ஸில் வந்து 224 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. யுவராஜ் சிங்கோட கம்மினாலும் ஆனால் வேறு லெவல் நாக்கு தான் சொல்லுவேன். ஒரு கரெக்டான சுச்சுவேஷனில் தான் செம்மையான நாக் ஆடி எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இதே மாதிரி தான் பேட்டிங்கும் பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ நம்ம பிளேயர்ஸ் வந்து அதை டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் எடுத்தால் தான் நம்ம கேம்குள்ளே வர முடியும். இல்லைனா டெத் ஓவர்ஸில் வந்துட்டு ஒரு 4 ரன்ஸ் வித்தியாசத்தில் கூட ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். டெத் ஓவர்ஸில் இழுத்து பிடிச்சி போட்டாலும் போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு மேட்சஸில். ஸோ நம்ம வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க வந்தது 205. இதுக்கு முக்கியமான லீடிங் ஸ்கோரர் ரோஹித் சர்மா 92 தான் அடித்தார் 41 பாலில். ஸோ ஸ்டார்க்கு போட்ட பாலில் வந்து யாக்கரில் தான் அவுட் ஆனார். ஸோ இவர் அந்த பாலில் மட்டும் அவுட் ஆகலைன்னா என்னாலும் டீம் ஸ்கோர் 220 கிட்ட கொண்டு போயிருப்பார் ரோஹித் சர்மா. செம்மையான நாக். ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 92, அதுக்கப்புறம் கோலி வந்து 0 அடிக்கவே இல்லை கைஸ், சிங்கிளில் டக் அவுட் ஆகிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் 15, அதுக்கப்புறம் ஸ்கை 31. ஸ்கைக்கும் செம்ம பேட்டிங் தான் சொல்லுவேன். ஏன்னா 16 பாலில் 31 ரன் அடிச்சிருக்காரு. அவரும் நல்லா பேட்டிங் பண்ணார். சிவன் டுபே அதே போன மேட்ச் சொன்ன மாதிரி தான், எடுத்தோன்னே அடிக்க ஆரம்பித்தா செம்மையாக இருக்கும்னு சொல்லுவேன். ஆனால் இவர் வந்து அதிகமாக டாட் பால்ஸ் வேஸ்ட் பண்ணுறாரு. ஸோ நிறைய சிங்கிள்ஸாவது தட்டி எடுத்தால் அதுவும் பரவாயில்லாமல் இருக்கும் சிவன் டுபே பேட்டிங் பார்க்க. ஸோ சிங்கிள்ஸோட டாட் பால் தான் அதிகமாக வச்சுட்ருக்கார் சிவன் டுபே. அது மட்டும் கம்மி பண்ணால் செம்மையாக இருக்கும் சிவன் டுபே பேட்டிங்கும். ஹர்திக் பாண்டியா அவரும் செமையான நாக்கு தான் வந்தார். எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸில் அவரும் ஒரு 2 6 ஒரு 4 அது மாதிரி அடிச்சிருந்தார். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் தான் எல்லாம் நம்ம டீம் எஃபர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங்கில் வேறு மாதிரி போட்டு ஆஸ்திரேலியா டக்குன்னு எடுத்து விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம வந்து கேமுக்குள்ளே வரலாம். இல்லைனா விக்கெட்ஸ் லூஸ் ஆகாமல் ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணி கூட முடிக்கிற சான்சஸ் இருக்கும். ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுதுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாம்பி.